10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, சட்டப்பேரவை பொதுக்கணக்கு குழு இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் விஜயம் செய்திருக்கிறது. தேங்காய்பட்டினம் துறைமுகத்தில் ஏற்கனவே கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அதில் சரியான முறையில் இந்த துறைமுகத்தை நிர்மாணிக்கவில்லை, அந்த பணியில் சில பிரச்சனைகள் இருக்கின்றது, குறிப்பாக ஐஐடியுடைய டெக்னாலஜி சப்போர்ட் எடுக்கவில்லை என்று ஏற்கனவே ஒரு பேராக இருக்கிறது. இப்பொழுது ஐஐடியுடைய சப்போர்ட்டை எடுத்த பொழுதும் தொடர்ந்து 25க்கும் மேற்பட்ட உயிர் பலிகள் இந்த துறைமுக பகுதியில் ஏற்படுகின்றன. காரணம் என்னவென்றால், அனுபவம் வாய்ந்த மீனவர்களை வைத்து இது ஆலோசனை பெறாமல் செய்ததுதான் காரணம் என்று இதில் மக்கள் தெரிவிக்கின்றனர். இனிவரும் காலங்களில் மீனவர்களுடைய பிரதிநிதிகளையும் இதில் அமைத்து ஐஐடியுடைய டெக்னிக்கல் சப்போர்ட்டையும் எடுத்து இதை சப்பண்ணிட வேண்டும். இனிவரும் காலங்களில் உயிர் பலி இல்லாத பகுதியாக இந்த பகுதியை மாற்ற வேண்டும். வருடாவருடம் மணல் சேர்க்கைகள் இருக்கிறது, அந்த மணல் திட்டு ஏற்படுவதை ட்ரிஜிங் மூலமாக அகற்ற வேண்டும். அதுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று சட்டப்பேரவை பொதுக்கணக்கு குழு பரிந்துரை செய்திருக்கிறது. மீனவர்களுக்கு கொடுக்கின்ற மண்ணெண்ணெய் ஏற்கனவே ஆய்வு செய்யப்பட்டு இருக்கிற அதை உடனடியாக கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு எந்தவித வாயுவாதாரத்துக்கு பாதிப்பு இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பரிந்துரை செய்திருக்கிறோம். இரண்டாவது, குமரி மாவட்டத்தில் மீனவர்கள் உயிர் பலிக்கு என்பது ஒரு ஹெலிகாப்டர் தளம் என்பது முக்கியமாக பல வருடங்களாக கோரிக்கை இருந்தது. எம்ஜிஆர் காலத்திலே அந்த கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படாமல் இன்று ஆய்வுக் கூட்டம் 3 மணிக்கு நடக்க இருக்கிறது. அந்த ஆய்வுக் கூட்டத்தில் மீனவர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கும் அவர் தொழிலில் எந்தவித பின்னடைவும் ஏற்படாமல் இருப்பதற்கும் பரிந்துரை செய்வோம். இப்போ இன்று 3 மணிக்கு கூட்டத்தில் 5000 மணல் ஆலை கொண்டு வராங்க, அதனால் ஃபால்ட்டு பயம் இருக்கு அப்படின்னு மீனவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே எந்த ஒரு தகவலும் இல்லாமல் அமைதியாக இருந்து செயல்படுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை ஏற்கனவே இங்கே சட்டமன்ற உறுப்பினர் இதை அரசு கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறார். அது விஷயமாக பேசி கொண்டு இருக்கிறோம். மக்களுக்கு எதிரான எந்த நடவடிக்கையும் ஏற்படுவதற்கு ஒருபோதும் அரசு அனுமதிக்காது. இதில் அரசினுடைய நிலைப்பாட்டை ஒரு வெள்ளையறிக்கையாக வெளியிட வேண்டும் என்று மக்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் சட்டப்பேரவை கூட இருக்கிறது. சட்டப்பேரவை கூடும் பொழுது இதை ஒத்திவைப்பு தீர்மானமாக வைத்து கன்னியாகுமரி மாவட்டத்துடைய வாழ்வாதாரத்தை பற்றியும் உள்ள பிரச்சனை பற்றியும் விவாதிக்க இருக்கிறோம். தேசிய நெடுஞ்சாலை உட்பட எல்லா சாலைகளும் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு. இதனால் பல விபத்துகள் ஏற்படுது. இது ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலை போன்றது வழக்குகள் நிலுவையில் இருக்கின்ற என்று அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அந்த வழக்கை எல்லாம் திரும்ப பெறுவதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்றும் 3 மணிக்கு கூட்டத்திலே அதையும் ஆய்வு செய்ய இருக்கு. 2.5 வருடத்துக்கு ஒரு முறை இங்கே சாலைகள் போடணும்னு தொடர்ந்து வந்து கோரிக்கையாக இருக்கு. அந்த கோரிக்கைகள் இதுவரை ஏற்றுக்கொள்ளலை. நீங்கள் ஒரு சட்டமன்றத்தில் இதை பற்றி நீங்கள் கவனம் கொண்டிருக்கீங்க. என்பது அதிகமாக பெய்யுது. ரெயின்ஃபால் என்பது மாவட்டத்தில் கூடுதல். கொடைக்கானல் பகுதிகளுக்கு ஸ்பெஷல் எக்ஸம்ஷன் கொடுத்து அதுக்குள்ள டைம் கொடுக்குறாங்க. அதில் உள்ளது நீங்கள் ஆய்வு பண்ணீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். இல்லை, இப்போ ஆய்வு பண்ண போகிறோம். 3 மணிக்கு கூட்டத்தில் இதுக்கு ஒரு முடிவு ஏற்படுத்திக்கலாம். பேசுவோம் சட்டப்பேரவை.